Hello friends, welcome to Pragalya's Kitchen. இப்போ நம்ம இந்த வீடியோவில் மைசூர் பாக்கு எப்படி செய்யணுன்றத பார்க்க போகிறோம். மைசூர் பாக்கு செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாமா? ஒரு கப்பு கடலமாவு, ஒரு கப்பு சர்க்கரை, முக்கால் கப்பு எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன், கால் கப்பு நெய், கால் கப்பு தண்ணி, இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருள். நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் எல்லா பொருளையும் அளந்துக்கணும். நான் இந்த கப்பில் தான் அளந்திருக்கேன், இந்த கப்பில் தான் எல்லா பொருளையுமே அளந்திருக்கேன். மைசூர் பாக் செய்யறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு தட்டில் நெய் 2 ஸ்பூன் தடவி வச்சுக்கணுங்க. எந்த தட்டில் மைசூர் பாக்கு ரெடி பண்ண போகிறோமோ அந்த தட்டில் நெய் தடவி வச்சுக்கணும். மைசூர் பாக்கு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயிலையும் நெய்யையும் ஒன்றா சேர்த்து சூடு பண்ணி போகிறோம். ஒரு வானல்ல எடுத்து வச்சுருக்க எண்ணெயில் ஒரு 2 கரண்டி இந்த கடல மாவில் ஊற்றி நான் அப்படி கரைச்சி வச்சுருக்கேன். கை விடாமல் கிளற முடியும்னா நீங்கள் அப்படியே மாவாக கூட போட்டு கிளறிக்கலாம். நான் வந்து இப்படி எண்ணெயில் கரைச்சி வச்சுருக்கேன் கட்டிப்படாமல் இருக்கணுன்றதுக்காக. இப்போது அடுப்பில் அடிகனமான ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம இப்போ அதில் சர்க்கரையை சேர்க்க போகிறோம். பாகு வைக்கிறதுக்கு இந்த சர்க்கரைக்கு 1/2 கப்பு தண்ணி எடுத்து வச்சு தான் ஊற்றிக்கணும். சர்க்கரை நல்லா கொதிச்சு வரணும். 1 கம்பி பதம் எடுக்க போகிறோம் பாகு. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆனதும் சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி இப்படி நுறையா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. பதம் வரல, கம்பி பதம் வர்றதை காட்டுறேன். இப்போது பாகு பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த நெய்யில் கரைச்சி வச்சுருக்க இந்த கடல மாவை இதில் ஊற்றிருப்போம். கடல மாவு அதில் ஊற்றிட்டோம். இப்போது கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். மாவு நல்லா வெந்து நுரைச்சிட்டு வரும். பாருங்க, மாவு அப்படி சுருண்டு வரப்போ நம்ம அந்த பக்கம் சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கணும். எண்ணெயும் நெய்யுமாக சூடு பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறோம். இது கை விடாமல் செய்யணுங்க, கொஞ்சம் விட்டாலும் அடியில் அப்படியே பிடிச்சிக்கும். பாருங்க, நம்ம ஊற்றின நெய் எல்லாமே உறிஞ்சிடுச்சு. இப்போ 1 கரண்டி நெய் அந்த பக்கம் சூடாகவே இருக்கணுங்க, லைட்டாக சூட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் செஞ்சிட்ருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்ருக்கு பாருங்க, நல்லா சுருண்டு வருது. நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் ஃபுல்லாக சேர்க்குற வரைக்கும் கரெக்டாக இருக்கும் பதம். அந்த எண்ணெய் தீர்ந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதுதான் பதம் உங்களுக்கு அவ்வளோ நேரம் இருந்தாலே போதும். Thank you.
இப்போ எடுத்து கீழே பாருங்க. இப்போ நம்ம அந்த ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்க பிளேட்ல இப்போ இதை கொட்ட போறோம். பாருங்க இப்படி கொட்டி சமன் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம பீஸ் போடலாம். சூடோடு போட்டால் வராது. இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுடலாம். லைட்டாக ஆறி இருக்கு. இப்போது இந்த சூட்டோடய நம்ம கோடு போட்டு வச்சுக்கலாம். ஆறிடுச்சுன்னா கோடு போட முடியாது. கட் பண்ணுறதுக்கு லைட்டாக கோடு போட்டுக்கலாம். பாருங்க, சூப்பரான மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சு.